அன்பிற்குரிய மாணவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பதினோராம் வகிப்புக்குரிய பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் பிரிவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உரியது இந்த பாடத்துடைய தலைப்பு பார்த்தோம்னா யூனிட் பத்து என்ஜின் பழுதுகளும் பழுது நீக்குதலும் என்கிற பாடத்திலேருந்து ஒரு சின்ன பகுதியை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இன்ஜின் ட்ரபிள் ஷூட்டிங் அண்டு ரெமெடிஸ் இதில் இன்றைய பாடப்பகுதி அந்த பத்தாவது பாடத்திலேருந்து நம்ம படிக்கக்கூடிய சின்ன பகுதிக்கு பேர் குளிர்ச்சியூட்டும் முறை உயவிடும் முறை மற்றும் பெட்ரோல் இன்ஜின் குளிர்ச்சியூட்டும் முறை உயவிடும் முறை பெட்ரோல் இன்ஜின் இந்த மூணுலேயே ஏற்படக்கூடிய குறைகளையும் அவற்றுக்கான காரணங்களையும் செய்யும் முறைகளையும் பற்றி அறிந்து கொள்ளுதல் அதுதான் இன்றைய பாடப்பகுதியுடைய கற்றல் நோக்கம் கற்றல் நோக்கம் வந்து இது இந்த மூணு சிஸ்டம் தான் கூலிங் சிஸ்டம் லூப்ரிகேஷன் சிஸ்டம் அண்டு பெட்ரோல் இன்ஜின் அதில் உள்ள என்னென்ன காமன் ட்ரபிள்ஸ் ஏற்படுமோ அந்த ட்ரபிள்ஸையும் அதை சரி பண்ணக்கூடிய முறைகளையும் பற்றி பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து குளிர்ச்சியூட்டு முறையில் உள்ள குறைகள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா ஒரு கூலிங் சிஸ்டத்துடைய பார்ட்ஸ் எல்லாம் வரிசையாக போட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு ரேடியேட்டர் கூலண்ட்டு ஃபேன் எல்லாமே இருக்கும் இந்த அமைப்பில் காமனாக என்னென்ன குறைகள் ஏற்படுது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம் மாணவர்களே இப்போது இந்த பகுதியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு குறை இன்ஜின் அதிக வெப்பமடைகிறது இது வந்து பெரும்பாலும் எல்லா வண்டிகளிலே அடிக்கடி ஏற்படக்கூடிய குறை இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறது பேர் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க இந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒரு ரேடியேட்டர் மூடி திறந்து கூலண்ட் ஊற்றுற மாதிரி இருக்கா சரி இந்த இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகுறதுக்கான காரணங்கள் வந்து முதல் காரணம் குளிர்விக்கும் நீர் போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம் அந்த ரேடியேட்டரில் தண்ணி வந்து போதுமான அளவு இல்லை தண்ணியோ இல்லை இப்போ எல்லாமே தண்ணிக்கு பதிலாக கூல் அண்ட் லிக்விட் ஊற்றுறாங்க இல்லையா அந்த ரெண்டுமே போதுமான அளவு இல்லைன்னா இன்ஜின் ஹீட் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் ரேடியேட்டரில் வேண்டிய அளவுக்கு நல்ல தகுதியான கூல் அண்ட் லிக்விட் வாங்கி ஃபில்லப் பண்ணணும் ஏதாவது ஒரு உப்பு தண்ணியோ ஏதோ போட்டக்கூடாது கரெக்டான கூலண்ட் வாங்கணும் இருந்துச்சுன்னா டிசில் வாட்டராக இருக்கும் இல்லைன்னா அண்ட் லிக்யூடு எதுவோ அந்த வண்டிக்கு எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வாங்கி ஃபில் பண்ணணும் இன்ஜின் வெப்பம் உரிய ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தோம் நெக்ஸ்ட் ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்கும்னா தெர்மோஸ்டெட் வால்வு வேலை செய்யாமல் இருக்கலாம் தெர்மோஸ்டெட் இயங்கவே இல்லைன்னா டெம்பரேச்சர் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இல்லை ஓவர் ஆகும் அப்போது அந்த வால்வு வந்து சரியாக திறந்து மூடாமல் ஆகி நிற்கலாம் அதனால் என்ன செய்யணும் தெர்மோஸ்டெட் வால்வு எடுத்து மாற்றிடணும் இது வந்து அதுக்குரிய ரெமெடிஸ் இப்போ மூணாவது காரணம் எதுக்கு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு உரிய காரணங்களில் மூணாவது தண்ணீர் பம்பு சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இதுதான் வாட்டர் பம்பு இந்த வாட்டர் பம்பை ஏற்க வந்து இன்ஜினோட கிராங்க் சாஃப்ட்டோட சேர்த்துருப்பாங்க அந்த பெல்ட் சரியாக இயங்கலைன்னு வச்சுக்குவோம் பெல்ட்டு லூஸானால் பம்ப்பு ஸ்லோவாக சுற்றும் அப்போ தண்ணி பம்ப் பண்ணக்கூடிய அளவு மாறும் அதனால் வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இது வந்து மூணாவது காரணம் நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது காரணம் பார்க்குறேன் என்னென்னா வால்வின் நேரம் அமைக்கும் முறை சரியில்லாமல் இருக்கலாம் வால்வு டைமிங் மாறி மாறி இருந்துச்சுன்னா அதனால் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி சக்ஸன் கம்மியான டைம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி டைமிங் மாறி இருந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இன்ஜின் ஓவர் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அந்த வால் டைமிங் ஃபுல்லாக செக் பண்ணி ரீசெட் பண்ணி கரெக்டான அளவுக்கு திருத்தி வைக்கணும் அதுதான் இதுக்குரிய ரெமெடி நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சாவது காரணம் ரேடியேட்டரில் வந்து ஏதாவது பிளாக் அதாவது அடைப்பு இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ படத்தில் பார்க்குறீங்களா அதுதான் ரேடியேட்டர் அதில் வந்து இந்த சூடான தண்ணி உள்ளே போகக்கூடிய பாதை கீழே வந்து கூல் வாட்டர் உள்ளே வரக்கூடிய பாதை இருக்கும் இந்த பாதைகளில் எல்லாமே எங்கேயாவது அடைப்பு இருந்தால் அதை க்ளீன் பண்ணணும் அடைப்பு இருந்தால் தண்ணி வந்து பம்ப் ஆகாது உடனே இன்ஜினில் வந்து ஓவர் ஹீட் ஆகும் சரியா அப்போது அடைப்பு இருந்தால் கண்டுபிடிச்சு அதை நீக்கணும் அதுதான் இதுக்குரிய ரெமடி இப்போ நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கே அடுத்த காரணம் ஃபேன் பெல்ட் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் கிராங்க் ஆஃப்டில் இருந்து இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ஃபேன் பெல்ட் இருக்குது கிராங்க்ஸ் கீழ் கீழ்ப்பகுதியிலருந்து ஃபேன் பெல்ட் மூலமாக வாட்டர் பம்பை இயக்கக்கூடிய புள்ளியில் பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கு அந்த பெல்ட் ஒருவேளை கட் இருந்தால் கூலிங் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகாது ஓவராக ஹீட் ஆகிடும் அப்போ வந்து பெல்ட்டை செக் பண்ணி மாற்றிடாங்க சரியா இப்போது அடுத்த காரணம் ஏழாவது காரணம் பார்த்தோம்னா இன்ஜின் பிளாக்கில் வந்து ஓவராக கார்பன் டெபாசிட் ஆகிருக்கலாம் கார்பன் டெபாசிட் ஆகிற என்ன காரணம்னால் காற்றுடைய அளவு கம்மியாக இருக்கலாம் அல்லது பெட்ரோல் தரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது எக்ஸாஸ் கேஸ் போகக்கூடிய பாதையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதனால் கார்பன் டெபாசிட் அதிகமாகும் கார்பன் டெபாசிட் அதிகமான இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் அப்போது இந்த கார்பன் டெபாசிட்டை ஃபஸ்ட்டு நீக்கணும் அந்த ஆக என்னென்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதையும் சரி பண்ணணும் சரியா இப்போது நெக்ஸ்ட்டு காரணப்பா மஃப்லரில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் மஃப்லர்னால் சைலன்ஸருக்கு இன்னொரு பேர் தான் மஃப்ளர் அந்த சைலன்சரில் எக்ஸாஸ்ட் கேஸ் போகக்கூடிய பாதையில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ஃபுல்லாக வெளியேறாது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது ஓவர் ஹீட் ஆகும் இந்த படத்துடைய விளக்கம் வந்து அதுதான் இப்போ அடுத்த ரீசன் வந்து எக்ஸாஸ்ட் போ பைப் இருக்குல்லையே அந்த பைப்பில் எல்லாம் அதிகமான புகை வெளியேறது உள்ளுக்குள்ளே இன்ஜின் சரியாக எரிதல் நடைபெறவே இல்லைனா இந்த மாதிரி புகை அதிகமாகும் ஆயில் அதிகமாக ஊற்றுனா புகை அதிகமாகும் அப்போல்லாம் அந்த சைலன்சர் வழியாக ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் அதை வந்து சரி செய்யணும் வெளியேறும் குழல ஏதாவது அடைப்பு இருந்தால் அதை வந்து நீக்கணும் க்ளீன் பண்ணணும் இப்போ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகுதுங்கிற குறைக்குத்தான் காரணங்கள் சொல்லியிருக்கோம் நான் வந்து ஒரு ஒம்பது காரணம் இந்த ப இந்த இதில் சொல்லியிருக்கேன் புக்லேயும் அதே தான் போட்டிருக்கோம் இதை விட இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் நீங்களாக திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியான அமைப்பு தான் பாடத்தை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குறைகள் காரணங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம் ரைட்டாக இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த குறைக்கு போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா குளிர்ச்சியூட்டு முறையிலேயே அடுத்த குறை என்னென்னா இன்ஜின் ஓவர் கூலிங் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஓவர் ஹீட்டிங் ஆகுறது இப்போ வந்து ஓவர் கூல் ஆகுது அப்படியும் ஆகும் ஓவர் கூலிங்கும் ஆகும் அப்படி ஆனால் அதுக்குரிய ரீசன் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து தெர்மோசட் வால்வு சம்மந்தப்பட்டது வால்வு வந்து என்ன செய்யணும் தெர்மோசட் வால்வு இருந்துச்சுன்னா செவன்ட்டி டிகிரி சென்டிகிரேட் வந்து அந்த கூல் வாட்டர் ஹீட் ஆனால் தான் திறக்கணும் வால்வு எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா சரி செவன்ட்டி டிகிரிக்கு முன்னாடியே அந்த வால்வு திறந்தால் ஓவர் கூலிங் ஆயில் அப்போ அதில் என்ன செய்யணும் தெர்மோசெட் வால்வில் கலட்டி வேறு வால்வு போகணும் இல்லாட்டி சரி செய்ய முடியுமான்னு பார்க்கணும் சரி செய்ய முடியாதது கஷ்டம் அவளுக்கு சரி ஆகாது அதனால் வால்வுகளை மாற்றுறது தான் சிறந்தது நெக்ஸ்ட்டு வந்து இதே இன்ஜின் ஓவர் கூலிங்காக உள்ள அடுத்த ரீசன் வெப்பம் காட்டி நுடுக்கம் இல்லாமல் இருக்கலாம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வெப்பம் காட்டி டெம்பரேச்சர் கேஜ் கேஜே ஏதோ தப்பாக இருக்குன்னு வச்சுக்குவோம் கேஜ் வந்து மூவ் ஆகவே இல்லைன்னா ரீடிங் வந்து எப்போவுமே கூலான மாதிரி நாற்பது டிகிரியை ஓட்டியே காமிச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறப்போ ஓவர் கூல் ஆகுதுன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஜில் தப்பாகிச்சுன்னா நம்ம கேஜ் தான் மாற்றணும் சரியா இப்போது இந்த கூலிங் சிஸ்டத்தில் வந்து ரெண்டு வகையான குறைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து காமனாக ஏற்படக்கூடிய குறைகள் ரெண்டு காரணம் சொல்லியிருந்தாலும் மீதி வந்து நீங்களாக சொந்தமாக நிறைய காரணங்கள் எழுத பழகணும் அதுக்கு வந்து பாடத்தை நல்லா படிக்கணும் கூலிங் சிஸ்டம் பாடத்தை நல்லா படித்தீங்கன்னா இது மாதிரி காரணங்கள் நிறைய கண்டுபிடிச்சு எழுதலாம் சரியாக மாணவர்களே இப்போ என்ன செய்யணும் அடுத்த சாப்டருக்கு கூலிங் சிஸ்டம் மாதிரி இப்போது உயவிடும் முறைகளில் என்னென்ன பழுதுகள் ஏற்படுது அதை நம்ம எப்படி நீக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ட்ரபிள் ஷூட்டிங் இன் லூப்ரிகேஷன் சிஸ்டம் அந்த உயர்விடும் முறையில் உள்ள குறை வந்து எண்ணெய் கசிவு ஆயில் லீக்காக என்னென்ன காரணங்கள் இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காரணம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஒரு சிலிண்டர் பிளாக்குடைய மேல் பகுதி கேஸ்கெட் வரும் அந்த கேஸ்கெட் வந்து போயிருச்சுன்னா இணைப்பில் வந்து கசிவடைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்ன செய்யணும் கேஸ்கெட்டை வந்து நீட்டாக மாற்றி விட்டுரும் கசிவு நீக்கி வந்து ஃபுல்லாக அதை வந்து ரிப்பேர் பண்ணவோ எந்த விதமான டச்சப் அப் ஒர்க்கு பண்ண முடியாது கேஸ்கெட் லீக்கான அப்படியே மாற்றிடணும் நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டாவது காரணம் ஆயில் லீக்கேஜ் ஆகக்கூடிய அடுத்த காரணம் எண்ணெய் வந்து அதிகமாக நிரப்பிடுறது எங்கே ஆயில்னால் லூப்ளிகேஷன் ஆயில் ஆயில் டேங்கில் ஆயில் ஊற்றுவோம் இல்லையா அந்த ஆயிலை வந்து தேவைக்கு அதிகமாக ஊற்றுறது அந்த கெப்பாசிட்டி வந்து ரெண்டு லிட்டர் இல்லை மூணு லிட்டர் இருந்துச்சுன்னா இது காட்டில் அதிகமாக ஊற்றணும்னு வச்சுக்கோம் அதெல்லாம் இன்ஜினுக்குள்ளே போய் எரிஞ்சு இந்த மாதிரி ஆயில் சொட்டு சொட்டாக வடியும் இல்லாட்டி சைலன்சர் வழியாக புகையாக வரும் அப்போ அந்த எக்ஸஸ்ஸாக உள்ள ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணணும் அதுதான் இதுக்குரிய நிவர்த்தி செய்யும் முறை இப்போது இந்த உயர்விடும் முறைகளில் வந்து அடுத்த குறை எண்ணெய் அளவு குறைவு நம்ம ஊற்றின ஆயில் வந்து அடிக்கடி வேகமாக தீர்ந்து போயிடுது அதுதான் இந்த குறையுடைய மீனிங் ஆயில் வந்து ஊற்றி ஆறு மாதமாக வரும்னு கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு மாசத்துலேயே தீர்ந்துதுன்னு வச்சுக்குவோம் அப்போ வந்து அளவு கம்மியாகுது வேறு ஏதோ ஒரு ரீசன் வழியாக லீக் ஆகுதுன்னு அர்த்தம் அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த படத்தில் பாருங்கள் இந்த லூப்ரிகேஷன் ஆயில் வந்து கம்மியாகிடுச்சின்னா கம்மியாகிடுச்சுன்னா ஊற்றணும் அதுதான் அந்த இதில் போட்டிருக்கோம் கம்மியாக என்னென்ன காரணம் கண்டுபிடிக்கணும் எங்கேயாவது க கேஸ்கெட்டில் அந்த ஆயில் பம்ப் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல க்ராங்க் கேஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே லீக்கேஜ் இருக்கலாம் அந்த லீக்கேஜ் இருக்கிறதுனால ஆயில் கம்மியாக இருக்கும் அதை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது காரணம் எண்ணெய் வடிகட்டில் அதிகமான தூசி வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் ஆயில் ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் இதுக்குரிய ரெமிடி மூணாவது ரீசன் ரிலீஃப் வாழ்வுன்னு ஒன்று இருக்கும் ஆயில் பம்பில் அந்த வால்வ் வந்து தளர்ந்து போயிடுச்சுன்னா சரி ஆயில் வந்து எக்ஸாக உள்ளுக்குள்ளே போகும் அப்போ வந்து ஆயிலோட அளவு வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கும் அப்போ வந்து இந்த ஆயில் அந்த ரிலீஃப் வால்வில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கை வந்து மாற்றிவிடணும் நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது காரணம் எண்ணெய் அளவு குறைகிறதுக்கு நாலாவது காரணம் எண்ணெய் நீர்த்து போதல்னு சொல்கிறோம் நீர்த்து போதும்னா டைல்யூஷன் ஆகும் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும் நம்ம ஊற்றின மாதிரி பாகுத்தன்மையில் இருக்காது அந்த கெட்டியான தன்மை கம்மியாகி கொஞ்சம் லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் அதுக்கு என்ன காரணம்னா சிலிண்டர் பிளாக்கில் உள்ள ஏர் பெட்ரோல் எல்லாம் லீக் ஆகி ஆயிலில் மிக்ஸ் ஆகிறப்போ இதோடய பாகுத்தன்மை வந்து குறைக்கும் அப்போ என்ன செய்யணும் சரியான தரமுள்ள ஆயிலை ஊற்றணும் இல்லைன்னா இந்த மாதிரி நீர்த்து போகிறதுக்கு என்னென்ன காரணமோ உதாரணமாக அண்ட் ரிங்காக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி ரிங்கை மாற்றி விட்டணும் அதுதான் இதுக்குரிய ரெமெடி இப்போது இதுக்கு ஐந்தாவது ரெமெடி எண்ணெய் அளவு குறைவுங்கிறதுக்கு ஐந்தாவது காரணம் வழக்கம் போல் ஆயில் ப்ரெஷர் கேஜ்லேயே டேமேஜ் ஆகியிருந்தா அந்த கேஜ் வந்து சரி செய்யணும் அல்லது மாற்றி விடணும் கேஜே தப்பான அளவு காமிச்சா மாற்றணும் இல்லையா அதுதான் இந்த பாயிண்டில் குறிச்சிருக்கு இப்போது நெக்ஸ்ட்டு உயவிடும் முறையில் வந்து அடுத்த குறை வந்து உயவு எண்ணெய் அதிகம் செலவாகிறது ஆயில் அளவுக்கு மீறி செலவாகிட்டே இருக்குன்னா என்ன காரணம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்குறீங்களே பிஸ்டன் பிஸ்டன் வளையம் சிலிண்டர் லைனர் இது மாதிரி எல்லாம் டேமேஜ் ஆனால் அது வழியெல்லாம் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும் அப்போ முதல்ல இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி உண்மையிலேயே தேஞ்சு போச்சுன்னா அதை மாற்றிடணும் நெக்ஸ்ட்டு வந்து வால்வு சீட்டில் வந்து பழுது இருக்கலாம் வால்வு சீட்டை சுற்றிலையும் கேப் இருந்தால் அது வழியாக எல்லாமே போயிடும் அப்போ வந்து வால்வு சீட் செக் பண்ணி அதை மாற்றிடணும் அடுத்தது வந்து வால்வுகள் தேய்ந்து போயிருக்கலாம் வாழ்வு தேஞ்சு போனால் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தேய்மான அடைஞ்சிட்டே இருக்கும் அது வழியாக ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் ஆயில் பம்பில் உள்ள வால்வு வழியாக லீக் ஆகிட்டே இருக்கும் அப்போது வாழ்வுகளை வந்து மாற்றி விட்டுருணும் நெக்ஸ்ட்டு இதே குறைக்கு அஞ்சாவது காரணம் எண்ணெயின் அளவு அதிகமாக ஊற்றியாசுனா என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துடும் ஆயில் அப்போவும் அதிகமாக செலவாகும் அப்போ தேவையான அளவுக்கு ஆயிலை எப்போவுமே மெயின்டைன் பண்ணி ஊற்றணும் சரியான அளவுக்கு ஊற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து குறைந்த பாகுத்தன்மை உள்ள ஆயில் பயன்படுத்துகிறது ஆயில் வந்து திக்னஸ் குறைவாக இருந்தால் என்ன ஆகுன்னா இன்ஜின் ரன் இருப்போ அந்த ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் ஆயிலும் சேர்ந்து எரிஞ்சிடும் எரிஞ்சு ஆவியாயிடும் ஆவியாகி எக்ஸாஸ் கேஸ் வழியாக போயிடும் அப்போ அளவு கம்மியாகிட்டே இருக்கும் அதனால் என்ன செய்யணும் பாகுத்தன்மை வந்து எந்த இன்ஜினுக்கு நம்ம ஊற்றுறோமோ அதுக்குரிய ரெக்கமெண்டட் இன்ஜின் ஆயில் எஸ்ஏஇ முப்பது அல்லது நாற்பது எது சொல்கிறாங்களோ அந்த தரமுள்ள எண்ணெயை வாங்கி ஊற்றணும் அதுதான் இதுக்குரிய சரி செய்யும் முறை நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உயர்விடும் முறையில் அடுத்த குறை அதிக எண்ணெய் அழுத்தம் ஹை ஆயில் ப்ரெஷர்னு பேர் ஆயில் ப்ரெஷர் அதிகமான அது வழியாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு என்னென்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதிக எண்ணெய் அழுத்தத்துக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஏதாவது அந்த ஆயில் பைப் லைனில் எங்கேயாவது சின்ன பிளாக் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஓவர் ப்ரெஷர் ஆகும் அப்போ வந்து அடைப்பை வந்து நீக்கி சுத்தம் செய்யணும் ரெண்டாவது காரணம் வந்து அந்த ப்ரெஷர் கேஜ்லேயே ரிப்பேராக இருக்கலாம் தப்பான அளவு காமிக்கலாம் அப்போ கேஜை முதல்ல செக் பண்ணி மாற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து அதிக பாகுத்தன்மை உள்ள எண்ணெய் ஊற்றுது நல்லா இருக்குமேனு சொல்லி ரொம்ப கெட்டியான ஆயில் ஊற்றுனா அப்போ வந்து ரீடிங் அதிகமாக தான் காமிக்கும் ஆயிலுடைய பாகுத்தன்மை அதிகமாக வச்சுட்டு ஓட்டினோன்னே பம்ப் வந்து அதிகமாக ரீடிங் தான் காமிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது வரைக்கும் சொன்னது வந்து உயர்விடும் முறையில் ஏற்படக்கூடிய குறைகளை பற்றி பார்த்தோம் இனிமேல் வந்து பெட்ரோல் இன்ஜினில் காமனாக ஏற்படக்கூடிய குறைகள் கொஞ்சம் வந்து பார்ப்போம் இப்போது ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜினில் ஏற்படக்கூடிய குறைகளில் வந்து ஃபஸ்ட்டு குறை வேக அளவு காட்டினா என்னது ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் வந்து எப்போவுமே ஜீரோவை தான் காமிக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கலான்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வேக அளவு காட்டியில் எப்போதும் பூஜ்யத்தை காண்பிக்கிறது இப்போ அந்த ஸ்பீடோமீட்டருக்கு அடியில் ஒரு சாஃப்ட் இருக்கும் இல்லையா அந்த சாஃப்ட்டு வந்து இணைஞ்சிருக்காது வீலர்லாம் இதை பார்க்க முடியும் வீல் பக்கத்தில் ஒரு சாஃப்டில் அந்த ஸ்பீடோ மீட்டர் கேபிள் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கா தனியாக தொங்கிட்டே இருக்கும் அப்போ அதை எடுத்து டைட் ஆக்கணும் சரியாக ஃபிட் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜீரோவை காமிக்காது நெக்ஸ்ட்டு வந்து அந்த இக்னேஷன் கீ வந்து தேஞ்சி போனால் உடைஞ்சி போயிருந்துச்சுன்னா சரி ஸ்டார்டிங் சரியாகாது ரன்னிங்கும் சரியாகாது அப்போ ஸ்பீடு வந்து கரெக்டாக காமிக்காது மூணாவது வந்து இயக்கும் பச்சக்கரம் வந்து தேஞ்சு போயிருக்கலாம் ஸ்பீடோ மீட்டரில் வந்து நிறைய கியர்கள் இருக்கும் அந்த கியர்கள் தேஞ்சு போச்சுன்னா அளவு தப்பாக தான் காமிக்கும் அப்போ அது செட்டாகவே மாற்றியே ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடோ மீட்டர் பழுதடைந்து இருக்கலாம் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ரீசன் கேபிள் டைட்டு லூஸ் அந்த மாதிரி இருந்தால் ஸ்பீடோ மீட்டரை வந்து மாற்றிடும் அடுத்து அதே காரணம் ஸ்பீடோ மீட்டர் கேபிள் வந்து உடைந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அளவு தப்பாக காமிக்கும் அப்போ கேபிளை மாற்றிடணும் சரியாக மாணவர்களே இப்போது இதே வரிசையில் பெட்ரோல் இன்ஜினில் ஏற்படக்கூடிய அடுத்த குறை ஃபியூயல் கேஜ் ஃபியூயல் கேஜ்னால் எரிபொருள் அளவு காட்டியில் பாயிண்டர் எப்போவுமே எம்டிஏ நோய் ஈங்கிறத காமிக்குது ஈ எம்டின்னு அர்த்தம் டேங்க்கில் நம்ம ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றிருப்போம் ஆனால் கேஜில் உள்ள முள் வந்து எம்டி பக்கமே வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தால் என்ன ரீசன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கவனிங்க வயர் கனெக்ஷன் வந்து எங்கேயாவது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம் ஏன்னா ஃபியூயல் கேஜ் காமிக்கிறது வந்து பேட்ரி மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக அப்ளை ஆகுது இப்போ ஒயர் எங்கேயாவது லூஸாக இருந்துச்சுன்னா ரீடிங் வராது அதுதான் இந்த பாயிண்டில் போட்டிருக்கு இக்னைசன் சுவிச்சிட்டு பேட்ரி போகிற ஒயர் கட் ஆகியிருக்கலாம் அல்லது ஃபியூயல் இருந்து டேங்குக்கு போகிற ஒயர் கட் ஆகிருக்கலாம் அப்போ அதை வந்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் இதுக்குரிய தீர்மானம் நெக்ஸ்ட்டு வந்து டேங்க் யூனிட்டில் வந்து ஒரு ஒயர் எர்த்து பண்ணியிருக்கணும் எர்த்து பண்ணவே இல்லைன்னா ரீடிங் காமிக்காது அந்த எர்த்து ஒயர் செக் பண்ணி சரியாக எர்த்து ஆகலைன்னா ஃபிட் பண்ணி வைக்கணும் அடுத்ததாவது மூணாவது குறை வந்து ஃபியூயல் கேஜ் எப்போவுமே எம்டி ஆமிக்கனா அந்த கார்பரேட்டில் இருக்கக்கூடிய ஃபியூயல் டேங்க்கு மேலே வந்து ஒரு ஃப்ளோட் இருக்கும் ஃப்ளோட்டில் ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா சரி ஃப்ளோட் அமைகிடும் அப்போ வந்து கேஜ் வந்து சரியாக ஒர்க் பண்ணாது அப்போ அந்த ஃப்ளோட்டை வந்து மாற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து கேஜே ரிப்பேர் ஆகியிருக்கலாம் அப்போ வந்து கேஜ் மாற்றிடணும் இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கலாம் இப்போ நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாத்துலேயுமே ஒரு குறைக்கு மினிமம் அஞ்சு பாயிண்ட்டாவது எழுத பழகணும் சரியா இப்போது அடுத்த குறைகள் பார்க்கணும் ஃபியூயல் அதாவது பெட்ரோல் இன்ஜினில் ஏற்படக்கூடிய மூணாவது குறை ஃபியூயல் கேஜில் இருக்கக்கூடிய முள் வந்து எப்போவுமே ஃபுல் காமிக்குது டேங்கில் பெட்ரோல் இல்லை ஆனாலும் ஃபுல் பக்கம் முள் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது இதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேஜுடைய மூடி வந்து எர்த்து செய்யாமல் இருக்கலாம் அப்போது வந்து கேஜ் தப்பாக ரீடிங் காமிக்கும் அப்போது அந்த எர்த்து வயர் கனெக்ஷனை எடுத்து சரி பார்த்து கரெக்டாக அதை மாட்டி வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து டேங்க் யூனிட்டில் உள்ள டெர்மினல் ஒரு கடைசி ஒரு ஒயர் வரும் அது வந்து எர்த்து ஆகியிருக்கலாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாமல் வயர் அந்து போயிருக்கலாம் அப்போ வந்து அதை இன்சுலேஷன் பண்ணி ப்ராப்பராக அதை கனெக்ஷன் கொடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல் கேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட் ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஆம் பிடிச்சிருக்கும் அந்த ஆம் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுருச்சுன்னா சரி கேஜ் எந்த நிலையில் இருக்கோ அதே நிலையிலே இருக்கும் மாறாது அப்போ அந்த ஆம் வந்து எடுத்து கிளீன் பண்ணி தேவையாச்சுன்னா புதுசாக மாற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூயல் கேஜே ரிப்பேராகி இருக்கலாம் அப்போ வந்து கேஜை மாற்றணும் அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பெட்ரோல் இன்ஜினில் ஏற்படக்கூடிய அடுத்த குறை நாலாவது குறை ஸ்டார்டர் மோட்டார் சுழல்கிறது ஆனால் இன்ஜின் இயங்கவில்லை ஸ்டார்டர் மோட்டார் கீ ஆன் உடனே ஸ்டார்டர் மோட்டார் சுற்றும் ஆனால் இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலான்னு பார்க்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்டிங் இருந்து இக்னேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா பார்க் வரக்கூடிய மெத்தட் அதில் ஏதாவது ரிப்பேர் இருக்கலாம் அது என்னான்னு கண்டுபிடிச்சு சரி செய்யணும் அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே மோட்டார் சுற்றுது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்ஜினில் பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம் இப்போ அதை செக் பண்ணி பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கணும் அடுத்ததாக மூணாவது லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்க காரணம் வந்து அந்த ஃப்யூவல் பைப் லைனில் ஏதாவது அடைப்பு இருக்கலாம் அதை வந்து க்ளீன் பண்ணணும் பம்ப் பழுதடைந்திருக்கலாம் பெட்ரோல் பம்ப் ரிப்பேர் ஆனால் ஃபியூவல் வராது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது அப்போ அந்த பம்பை வந்து சரி செய்யணும் ஐந்தாவது காரணம் வந்து கார்பரேட்டர் அமைப்பில் ஏதாவது ரிப்பேர் இருக்கலாம் அதை சரி செய்யணும் நெக்ஸ்ட்டு ஆறாவது வந்து இன்ஜின்லேயே ரன்னிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் விசன் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி இருக்கலாம் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடாது இல்லையா அப்போ அதை செக் பண்ணி சரி பண்ணணும் எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் வந்து அடைப்புகள் இருக்கலாம் சைலன்சர் வழியாக போகக்கூடிய பாதையில் அடைப்பு இருந்தால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது இந்த அந்த அடைப்பை நீக்கி கிளீன் பண்ணணும் இப்போது இது வரைக்கும் சொன்னது வந்து ஸ்டார்டர் மோட்டார் வரைக்கும் உள்ள பாயிண்ட் எல்லாமே சொல்லியிருக்கு பெட்ரோல் இன்ஜினில் இருக்கக்கூடிய குறைகள் லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஃபியூயல் சிஸ்டம் அதுக்கப்புறம் பெட்ரோல் இன்ஜின் இதில் ஏற்படக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே இது குறைகள்னு சொன்னாலே பொதுவான குறைகள் தான் சொல்லியிருக்கு பொதுவான குறைகள் என்னென்ன ஏற்படுமோ அதை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த குறைகள் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்து ஓரளவு சரியான ரீசன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் நல்லா பாடம் படித்ததுக்கப்புறம் பாடம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா நிறைய ரீசன்ஸ் கண்டுபிடிச்சி எழுத முடியும் அது இன்னும் ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் நிறைய ஐடியா தோணும் சின்ன சின்ன குறைகள் கூட இருக்கலாம் நம்ம இந்த பாடத்தில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகாத குறைகள் கூட இருக்கலாம் அதை நீங்கள் யோசித்து கரெக்டாக எழுதினீங்கன்னா சிறந்த மெக்கானிக்காக மாற முடியும் இப்போது பெட்ரோல் இன்ஜின்லேயே இன்னும் நிறைய குறைகள் இருக்கிற புக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது குறைகள் வரைக்கும் இருக்குது நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா இந்த பாட ஆரம்பத்துலேருந்து கவனிங்க பாடத்துடைய தலைப்பு வந்து குறைகளும் காரணங்களும் போட்டுக்கோம் இல்லையா அதில் சிஸ்டம் வைஸாக அதை வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் லூபிகேஷன் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய குறைகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கூலிங் சிஸ்டம் வழியாக ஏற்படக்கூடிய குறைகள் பார்த்தோம் இந்த பாடத்துடைய ஃபஸ்ட்டு பரி பிரிவு வந்து குளிர்ச்சியீட்டு முறையில் ஏற்படக்கூடிய குறைகள் நெக்ஸ்ட்டு வந்து லூப்ளிகேஷன் முறையில் ஏற்படக்கூடிய குறைகள் அதுக்கப்புறம் பெட்ரோல் இன்ஜினில் ஏற்படக்கூடிய காமனான குறைகள் பார்த்துருக்கோம் இதே மாதிரி பெட்ரோல் இன்ஜினில் இன்னும் நிறைய குறைகள் இருக்கும் அது அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின்லையும் வரும் அதை வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன செய்யறா இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரு சில இதில் வந்து பத்து பாயிண்ட் சொல்லியிருப்பேன் சில இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் சில இதில் மூணு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அப்போ நம்ம தேவை என்னென்னா எக்ஸாமில் கேட்டால் இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஐந்து மதிப்பெண் கேள்வியிலேயோ அல்லது பத்து மதிப்பெண்கள் கேள்வியிலையோ வரலாம் சுருக்கமாக ஐந்து மதிப்பெண் கேள்விகள் தான் அதிகமாக இந்த குறைகள் காரணங்கள் வரும்னா குறை என்னன்னு எழுதணும் இப்போ உதாரணமாக இன்ஜின் அதிக வெப்பம் அடைகிறதுனா நான் வந்து இங்கே ரெண்டு ரீசன் தான் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் இன்னும் மீதி அஞ்சு ரீசனை வந்து நீங்களாக யோசித்து எழுதணும் அப்படி எல்லா குறைகளுக்கும் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நல்ல முறையில் புரியும் எக்ஸாமில் எடுத்து ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு எளிமையான படம் இது அதாவது படம் வரையாத கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் சென்டம் மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் படத்துக்காக நிறைய நேரம் செலவாகும் இல்லையா அதுக்கு பதிலாக இதில் அஞ்சு பாயிண்ட்டு கரெக்டாக எழுதினாலே அஞ்சு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க படம் எழுதுனா பார்ட்ஸ் டைம் சரியாக குறிக்காமல் இருக்கலாம் அப்போ அரை மார்க்கோ ஒரு மார்க் கம்மியாகும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் வாய்ப்பு கிடையாது அதனால் உங்கள் கேள்வித்தாள் பார்த்த உடனே குறைகள் காரணங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்திருக்கும் அந்த கேள்விகளை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க எழுதினா அதெல்லாம் சென்டம் மார்க் வாங்குறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது உயவிடும் முறைகளில் ஏற்படக்கூடிய குறைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் உயவு எண்ணெய் அதிகம் செலவாகிறது வந்து ஒரு குறை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆயிலை வந்து அதிகமாக ஊற்றுவாங்க தேவைக்கு அதிகமாக ஆயில் ஊற்றுவாங்க அது என்ன ஆகும்னா ஆயிலும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆயில் தனியாகவும் பெட்ரோல் தனியாகவும் பிரிஞ்சு போகும் அதுவும் டூ ஸ்டோக் இன்ஜினாக இருந்தால் ஆகும்னா கொஞ்சம் ஹீட் ஆனால் பெட்ரோல் ஆவியாகி இன்ஜின் இயங்கும் ஹீட் கம் அப்போ வந்து ஆயில் கீழே தங்கியிருக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய ஆயில் ஊற்றினோன்னு வச்சுக்குவோம் ஆயிலும் சேர்ந்து எரி முறைக்குள்ளே போய் எரிஞ்சு அதிகமான கறி படியை வைக்கும் அப்போது ஐம்பது எம்எல் ஊற்றக்கூடிய ஆயிலில் நூறு எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றினா கூட வேகமாக தீந்துட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணுன்னா ஆயில் தேவைக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில்னால் அவ்வளோதான் ஊற்றணும் அதே மாதிரி ஃபோர் ஸ்டோக் இன்ஜினாக இருந்துச்சுன்னா சரி ஒரு இன்ஜினுக்குரிய கெப்பாசிட்டி வந்து இப்போ ஒரு பைக்குடைய இன்ஜின் வச்சுக்குவோம் செவன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் கப்பாசிட்டினால் அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது ஆயில் அதிகமாக செலவாகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிஸ்டன் பிஸ்டன் வளையம் சிலிண்டர் லைனர் எல்லாமே கறி அதிகமாக படைஞ்சிருக்கும் கறி அதிகமாக படைஞ்சிச்சுன்னா அது சுற்றிலும் ஓவராக ஹீட் ஆகும் ஹீட் அதிகமாக ஆக உள்ளுக்குள்ளே நம்ம லூப்ளிகேஷனுக்காக ஊற்றின ஆயில் அந்த ஹீட்னால் அப்படியே ஆவியாகி வெளியே போயிடும் அப்போ ஆவியான அளவுக்கு அளவு கம்மியாயிரும் இல்லையா அப்போ நம்ம இந்த ரீடிங்கில் இந்த குறைகளை சொன்ன மாதிரி உயவு எண்ணெய் அதிகமாக செலவாகும் பாட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டே இருப்போம் அதுவும் தீந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஆயில் மட்டும் அப்படியே ஊற்றக்கூடாது ஆயில் வந்து இப்படி வேகமாக குறைய என்னென்ன காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி காரணங்கள் தான் இப்போ இதில் சொல்லியிருக்கு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறேன்னா ஓவர் ஹீட் ஆக என்னென்ன காரணம் இருக்குது அந்த அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் சைலன்சர் வழியாக எக்ஸாஸ் கேஸ் சரியாக போகலைனாலும் ஓவர் ஹீட் ஆகும் சிலிண்டர் பிளாக்கில் வந்து கறி அதிகமாக படிஞ்சாலும் ஓவர் ஹீட் ஆகும் ஏர் பெட்ரோல் மிக்சரில் வந்து காற்று செல்லக்கூடிய பாதையில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலும் இன்ஜினில் வந்து ஓவர் ஹீட் ஆகும் அப்போ அதனால் எல்லாமே என்ன ஆகும்னா ஆயில் ஹீட் ஆகி அளவு கம்மியாகும் சரியா மாணவர்களே இப்போ ஆயில் ஏன் செலவாகுதுக்கு ரீசன் சொல்கிறேன் குறிப்பாக ஒரு நாலஞ்சு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா பிஸ்டன் பிஸ்டன் வளையம் சிலிண்டர் லைனர் இதெல்லாம் பழுதானா அப்போது வந்து ஆயில் அது வழியாக லீக் ஆகும் லீக் ஆகிறதுனால செலவு அதிகமாகும் வால்வு சீட் பழுதடைந்தால் அது வழியாகவும் லீக் ஆகும் வால்வு தேய்ந்து போனாலும் லீக் ஆகும் ஆயில் எங்கேயாவது லீக்கேஜ் ஆனாலும் கசிவாகும் செலவு அதிகமாகும் இது மாதிரி நம்ம எந்த குறிப்பு சொல்கிறோமோ அது அந்த மாதிரி குறை வர்றதுக்கு சைடில் என்னென்ன காரணம் இருக்கோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் முதல்ல ரெக்டிஃபை பண்ணணும் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆக விடக்கூடாது அதே மாதிரி சரியான பாகுத்தன்மை உள்ள ஆயிலை தான் ஊற்றணும் விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால லோ உள்ள ஆயிலை ஊற்றியாச்சுன்னா அது உடனே வேகமாக எரிஞ்சு போயிடும் ஆயில் அதிகமாக செலவாகும் ஊற்றின ஆயில் காணாமல் போயிடும் அப்படியே சவுண்டு பல மடங்கு கேட்கும் ஆயில் ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சுன்னா சரி இன்ஜின் ரன்னிங்கில் வந்து சவுண்டு நார்மல் ச சவுண்டை விட பத்து மடங்கு அதிகமாக கேட்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்போ என்ன செய்யணும் ஆயில் வந்து சரியான தரமுள்ள எண்ணெயாக வாங்கி ஊற்றணும் என்ன ஆயில் ஊற்றுவாங்க எல்லாமே இன்ஜினில் நீங்கள் இப்போ இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுருப்பீங்களே இன்ஜினில் வந்து என்ன ஆயில் ஊற்றுவாங்க டூ வீலராக இருந்துச்சுன்னா டூ டி ஆயில்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி மிக்ஸ் பண்ண ஆயில் க இதுவே காராக இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி நம்பர் ஆயில் ஊற்றலாம் பார்ட்டின்னா எஸ்ஏஇ நாற்பது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறோம் அந்த இது வந்து அகில உலக அமைப்பில் உள்ள தர நிர்ணய அமைப்பு இது வந்து எல்லா ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கும் வேண்டியதை வந்து ஒரு க தரத்தை நிர்ணயம் பண்ணி சொல்லும் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இப்போ எஸ்ஏஇ அமைப்பில் இருந்து அந்த இன்ஜினுக்கு என்ன ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும் குளிர்காலத்துக்கு ஒரு ஆயில் வெப்பத்துக்கு இன்னொரு ஆயில் போடுவாங்க அப்போ வந்து என்ன செய்யணுன்னா அந்த ஆயிலை பார்த்து நம்ம வாங்கி மாற்றி ஊற்றிடக்கூடாது பனிக்காலத்தில் வந்து கொஞ்சம் விஷ்காஸ்ட்டு குறைவாக உள்ள ஆயில் அந்த மாதிரி ஊற்றுவாங்க அதை எது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆயில் வாங்கி ஊற்றினா இந்த மாதிரி ஆயில் தீரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வராது இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ப்ரெஷர் கேஜ் ஆயில் ப்ரெஷர் அதிகமாக ரீசன் வந்து நிறைய காரணங்கள் உண்டு பைப்பில் அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும் கேஜ் வந்து ஒழுங்காக சர்வீஸ் பண்ணியிருக்கணும் சரியான பாகுத்தன்மை உள்ள ஆயிலாக ஊற்றிருக்கணும் இது மாதிரிலாம் செஞ்சு பார்த்தோன்னா லூபிகேஷன் மெத்தடில் வந்து எந்த குறைகளும் ஏற்படாது புதுசாக ஏதாவது குறைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி உள்ள குறைகளை வந்து அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம் நன்றி